அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வலைத்தளம் இன்று இப்படித்தான் தோன்றுகிறது. இது மட்டுமல்ல, ஜெயா தொலைக்காட்சியின் வலைத்தளங்களும் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் தொலைக்காட்சியின் வலைத்தளம் தற்போது புதிய முகவரியில் இயங்கி வருகிறது. முதல்வரின் அரசியல் கட்சி வலைத்தளமான அதிமுக வலைத்தளத்தையும் ஜெயா தொலைக்காட்சி வலைத்தளத்தையும் ஊடுருவி செயலிழக்க செய்துள்ளனர் சில சைபர் குற்றவாளிகள். ஜெயா தொலைக்காட்சியின் வலைத்தளம் சீர் செய்யப்பட்டு வேறு முகவரியோடு இயங்க தொடங்கினாலும் அதிமுக வலைத்தளம் இன்னும் செயல்படாத நிலையிலேயே உள்ளது. இதனிடையே காவல்துறையினர் வியாசர்பாடியைச் சேர்ந்த ஒருவரை இந்த குற்றத்திற்காக கைது செய்துள்ளனர். கபீஷ், ரெட்பிக்ஸ் நியூஸ்.